நாங்களா வந்து பேசாம ஓட்டுறதுக்கு வேண்டித்தான். நீ வந்து மெயின் வாட்ச் போட்டு அடிக்கிட்டு நண்பா, என்னை பெற்றெடுத்த தந்தை யாரும் எனக்கோ தந்தைமார்கள் மும்மூர்த்தி தேவர் போல மூன்று பேர் தந்தைமார்கள். சரியா மூணு பேரு. மும்மூர்த்தி தேவர்னா யாரு? யார் யாரு? காத்தல், காத்தல், அழித்தல், அழித்தல், படைத்தல், படைத்தல் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்தி தேவர் பேர் மூணு பேரு. உலகத்துல மும்மூர்த்தி கடவுள் மூணு பேரு. சரி, அது போல எனக்கும் அப்பா மூன்று பேர் தந்தைமார்கள். சரியா மூணு பேரு. அந்த மூணு பேரு யார் யாரு? யார் யாரு? என் பெரியப்பா, என் தந்தையார் தான் திருதராட்டிய மன்னன். திருதராட்டிய மன்னன். இரண்டாவது தந்தையார் என் தந்தையார் பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா. மூணாவது தந்தையார் என் சித்தப்பா விருத மகாராஜா. விதுர மகாராஜா. ஆமா. ஆக மொத்தம் மூணு பேரு. ஆமா. இந்த மூன்று பேத்துக்கும் திருதராட்டிய, பாண்டு மகாராஜா, விதுர்ன நாங்க ஐவர் பஞ்ச பாண்டவர் பிறக்கிறோம். யாரு? பாண்டராஜ மன்னுக்கு. யாராரு? தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன். இப்படி ஐந்து பஞ்ச பாண்டவர் பிறக்கிறோம். யாரு? பாண்டராஜ மன்னனுக்கு. என் பெரியப்பா திருதராட்டிய மன்னனுக்கு கவரவர்கள் நூத்தி ஓரு பேர் பிறக்கிறாங்க. நூத்தி ஓரு பேர். நூறு பேர் ஆண் குழந்தை, ஒரே ஒரே பெண் குழந்தை. ஒரே ஒரு பிள்ளை. இப்படி நூத்தி ஓர் பேர்கள் என் பெரியப்பாவுக்கு பிறகுறாங்க. என் தந்தையாருக்கு நாங்க அஞ்சு பேர் பிறக்கிறோம். அஞ்சு பேர் பிறக்கறீங்க. ஆமா. தர்மர், வீமன், விஜய், நகுல், சகாதேவன். உலகம் என்பது ஐம்பத்தி ஆறு தேசம். ஐம்பத்தி ஆறு நாடு. ஐம்பத்தி ஆறு தேசத்துக்கும் சரி தலைநகரம் எதுனா டெல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்ணாபுரம் தான் தலைநகரம். ஓ, இன்னைக்கு வந்து டெல்லி. ஆமா, அன்னைக்கு அஷ்ணாபுரம். ஆமா, சரி. அதுதான் உலகத்துல ஐம்பத்தி ஆறு தேசம்னா ஐம்பத்தி ஐந்து தேசமும் அஷ்ணாபுரத்துக்கு வந்து கற்பங்கட்டி தான் எல்லாமே அரசாட்சி செய்யணும். ஓ, பேரரசர் வேற, சிற்றரசர் வேற. ஆமா, நீங்க பேரரசர்கள். தலைநகரம் எது? டெல்லி மாநகரம் அஷ்ணாபுரம். சரி, உலகம் என்பது ஐம்பத்தி ஆறு தேசம். அதுல ஒரு தேசம் விட்டுதா ஐம்பத்தி நாலு. ஆறுங்க, அஞ்சுங்க. நானே மறந்து போயிட்டேன். கேள்வி ஜாகிரதை பதில் சொல்லும். நானும் சரி விடுங்க, ஒரு நாடு தான் விட்டா. என்ன பேசுறியா? உள்ள வந்து பரவாயில்லையா? ஐம்பத்தி அஞ்சு நாடுங்க. அப்ப இந்த ஐம்பத்தி ஐந்து தேசத்துக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மன்னரும் அவருக்கும் கீழே கற்பங்கட்டி தான் அரசாட்சி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கௌரவர்கள் நூறு பேரு, பாண்டவர்கள் அஞ்சு பேரு. அஞ்சு பேரு. டெல்லியன்னு சொல்லக்கூடிய அஷ்ணாபுரம் பெரிய நகரம். சரி, உலக ஐம்பத்தி ஆறு தேசத்துக்கும் தலைநகரம் அதுதான். கௌரவர்கள் நூறு பேர்த்துக்கும் பாதி நாடு.
பாண்டவர் அஞ்சு பேத்துக்கும் பாதி நாடு, அப்படி பாதியா பிரிச்சா அவங்களுக்கு 100 பேத்துக்கு எவ்வளவு இருக்கும்? அது எப்படி அப்படி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு பாதி நாடு தான் வரும், உங்களுக்கு பாதி. அவங்களுக்கு செத்த கூட புதைக்கிறது இடம் கிடைக்காது. உங்களுக்கு 56,000 பாதி வந்துச்சுன்னா உங்களுக்கு நாடு அதிகமா இருக்கும். நாங்க எத்தனை பேரு? நீங்க அஞ்சே பேரு. அஞ்சு பேரு, அவங்க 101 பேரு. பொட்டப்பிள்ளையோட பொட்டப்பிள்ளைய விட்டுறா தாய், எப்படி பொட்டப்பிள்ளையா இப்ப வந்துருங்க? ஒரே ஒரு கையெழுத்து திங்க என்ன சொல்லிட்டு போனேன்? பாட்டு நோம்பி போட்டா பாட்டு பாடுங்க, அதை ஞாபகமா பாடிட்டுங்க. அது இன்னும் 1 மாசம் இருக்குது, இன்னும் 2 மாசம் இருக்குது. உங்கூர் நோம்பி போட்டா பொம்பளை எல்லாம் கும்மி அடிப்பாங்க. யாரு கும்மி பாடு தெரியாது? நான் ஒரு பொம்பளை கூட ஒண்ணு புடிச்சுக்கிட்டாய், எடா பண்றதுக்கு வரமாட்டேன். கும்மி அடிச்சா நான் பாட்டு எடுத்துக்கிட்டாய். காட்டு மூலையில ஏழே லக்ஷ்மி ஏழே. பொம்பளை எப்படி அடிச்சா கும்மி? நான் கூப்பிட்டேன் தெருவை ஏழே லக்ஷ்மி ஏழே. நல்ல பாட்டு. வந்து எலும்பு எலும்பாட்டங்கிற நீ நீ கூப்பிட்டோன்னா வந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண முடியும்? காலை தொட்டு அம்மா தாய் அப்படின்னு கும்பிட்டு தான் வர முடியும். அதான் கூட சின்னதா தாங்க இருக்குது, அவ்வளவு பெரிய பலாபலத்தையே கடிச்சிட்டு போதும். பாண்ட மகாராஜனுக்கும் பாண்டவர் அஞ்சு பேத்துக்கும் பாதி நாடு, 500 பேத்துக்கும் பாதி நாடோ அப்படின்னு சொல்லி வந்த கவச்சா அவங்க என்ன பண்ணாங்க? துரியோதரன், பாண்டவர் அஞ்சு பேரும் இருந்தா தானே அவங்களுக்கு பாதி நாடு தரணும், கொடுக்கணும். பாண்டவர் அஞ்சு பேரும் செத்துட்டான், 56 தேசத்தும் நாமளே அழலாம். நாமளே அழலாம் அப்படி என்று கூட எங்களுக்கு என்னடா கூட ஒன்னிய சொல்றான் கூடனு. அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் பழக்க மாட்டேங்குதப்பா, நீ போயிருப்பியாட்டங்கப்பா.
பாண்டவரும் உயிரோடு இருந்தாதானே அவங்களுக்கு பாதி நாடு தரணும் பங்குள்ள பிரகாரம் அப்படின்னு சொல்லி ஐந்து சிறு வயதுல இருந்து ஆளாகும் பருவம் வரை கௌரவர்களுக்கும் எங்களுக்கும் பகை ஏற்பட்டது. ரெண்டு பேரும் சண்டை. பகைனா எப்படி? பாண்டவர் அஞ்சு பேரும் உயிரோடு இருந்தாதானே பாதி நாடு தரணும். அஞ்சு பேரும் செத்து போயிட்டான் அவங்க நாம நாட்டு நாமளே ஆடலாமா? என்ன காரணம்? போற வழியில அந்த பொய்க்குழியில ஐவர் கொஞ்சம் பாண்டவரும் உள்ள உழுவுவாங்க. உள்ளகிற நாலு பேரும் அவங்கள அடிச்சு கொண்டு விடுவாங்க அப்படின்னு பெரிய பொய்க்குழியா வெட்டி அதனால் நாலு பேர்த்து உள்ள வைக்கிறான். சாப்பாடுதான் சண்டையா இருந்தாலும் நாலு பேர்த்தையும் அடிச்சு பந்து இளவு மஞ்சு எப்படி பறக்குமே தூக்கி போட்டு வெளியே வந்துடுறது. அப்ப எங்க அண்ணன் எப்ப ஏற்பட்டாலும் நீ சொல்லிட்டு நீ சாரி நடிக்கிறதுல தான் நீ பெரிய ஆளு, அடிக்கிறதுல நீ பெரிய ஆளா இருக்க முடியாது. அதே போதுங்க நம்ம மாமாலி அப்படி நம்ம கைப்பிடி சொன்னா வெளியே வர கூடாது. ஏ பண்ணப்பா வா கைப்பிடி சும்மா இருப்போமா? நாம போற குடியில போய் குடியில ஏத்தி வச்சாங்க. சரி பாண்டவர் நடந்து போறாங்கல்ல, அதுல வந்து நச்சு முள்ளு அப்படின்னா பாம்பு முள்ளு. சரி, அந்த முள்ள வந்து நேரா நட்டு வச்சிடலாம். நட்டு வச்சிடலாம். பாண்டவர் கால் எடுத்து வைப்பாங்க, கால்ல ஏறும் அந்த விஷ முள்ள ஏறும். பாண்டவர் செத்து போயிடுவாங்க. நாட்டு நாமளே ஆடலாமே அப்படின்னு சொல்லி திருவாதிரை வைக்கிறோம். அதுக்கும் தப்பிச்சு பிழைச்சோம். நாங்க போய் குளிக்கிறோமே குளம், அந்த குளத்துல இந்த கூறுசி இது குத்துறாங்க பாரு, கூறுசி குண்டூசி. ஆமா, அந்த கூறுச குளம் நிறைய அள்ளி கொட்டி போடுறோம். பெரிய பெரிய ஊசியா ஏன் அள்ளி கொட்டுறோம்? பாண்டவர் வந்து எட்டி குதிப்பாங்க, குதிப்பாங்க, அந்த குண்டூசி எல்லாம் அங்கத்துல ஏறும், சாவுட்டும், செத்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்ன குளக்கரைக்கு போனோம், அரிராம கண்ணன் வந்தாரு. சரி, நீங்க பாண்டவர் அஞ்சு பேரும் யாரும் குளிக்காதீங்க, குளிக்காதீங்க. வீமனுக்கு பெருத்த உடல், சரி, கருத்த திரேகம், அவனுக்கு கோர முடி. சரி, வீமா கோர முடிய விட்டு அடாபல்ட்டி குளத்துல வந்து இப்படி ஒரே அலசு மட்டும் அலசு, அப்படியே தலைகளை குப்புற பல்ட்டி அடிக்கிறான். வீமா ஒரு ரவுண்டு தான் ஏ குளத்துல குதிக்கல, முடிய விட்டு இப்படி ஒரு அலசு மட்டும் அலசு அப்படின்னு சொன்னதான் எங்க அண்ணன் முடிய விட்டு அந்த இப்படி இப்படினாரு. குளத்துல இருக்கிற கூறுசி எல்லாம் எங்க அண்ணன் கூந்தல்லக்குது, எல்லாம் உள்ள வந்து ஏறிக்குச்சு. அதுக்கு மேல குதி நம்ம எங்க சாவ போறோம்? அதுக்கு மேல தான் எல்லாம் இங்க வந்துருச்சு. சரி சரி, இதுக்கெல்லாம் தப்பிச்சு பிழைச்சிட்டாங்களே பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அரைக்குனால மாளிகை. அரைக்குமா மாளிகை? அரைக்கு மாளிகைனா என்ன? எப்படி அது அப்படின்னா உருகும் பொருள், உருகும் பொருள், அரக்கு, மெழுகு, மெழுகு, குங்குளியம், குங்குளியம். ஆமா, இதனால ஒரு மாளிகை கட்டுறோம். சரி, பஞ்சு. அந்த மாளிகை எப்படின்னா தீப்பொறி பண்ணி இப்படி காட்டுனா குப்புன்னு குடிச்சுக்கும். நெருப்பு கிட்ட காட்டினா போதும், தீப்பொறி கொண்டு போய் கிட்ட காட்டினா டிக்கன்று பத்திக்கும், டிக்கன்று பத்திக்கும். சரி, அது மாதிரி ஒரு மாளிகையை உருவாக்கி பாண்டவர்கள் அஞ்சு பேரும்
என் தாயாகிய சின்னமா குந்தாதேவி ஆறு பேரும் வந்து அரக்க மாளிகையில குடியேறுங்க அப்படின்னு சொல்லி அரக்கனால மாளிகையை கட்டி ஐவர் பஞ்ச பாண்டவரையும் அழகு மாளிகையில குடி வைக்கிறோம். ஆமா, அப்படி போகும் போது எங்க சித்தப்பா விதுர்ண மகாராஜன் எங்கள் அண்ணனாகிய வேமனை கூப்பிட்டு சொல்றாரு. என்னவென்று பீமா, நடக்குது துரியோதனம் என்னைக்குமே இல்லாம இன்றைக்கு அரக்கு மாளிகை கட்டுறோம். இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கும், இருக்கும். இதுல ஆபத்து என்ன வரும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு கால் உங்களுக்கு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா வடக்கு பக்கமா ஒரு தூண் இருக்கும், அந்த தூணை எட்டி உதச்சினா அந்த தூணு வழியா சுரங்க பாதை போவோம். அந்த சுரங்க பாதை வழியா பாண்டவர் அஞ்சு பேரும் தப்பிச்சுக்காங்க. அப்படி கட்ட சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு எங்க சித்தப்பா விதர்ண மகாராஜன் சொன்னாரு. எங்க அண்ணன் கேட்டுக்கிட்டார சும்மா இருப்பாரா? ஆமா, பாண்டவர் நாலு பேரும் நாங்க தூங்குறோம், எங்க அம்மா குந்தாதேவியும் தூங்குறாங்க, ஆனா எங்க அண்ணன் வீம மட்டும் தூங்கல. தூங்க வருமா அவருக்கு? ஏன்னா எங்க சித்தப்பா விதர்ணம் சொல்றாரு, அவர் முழிச்சுட்டா இருக்கிறாரு. ஒரு ஜாம முட்டு மரிஜாம வேலையில புரோஜனம் என்ற மந்திரிகை தீபந்தத்தை கொடுத்து வைக்கடா நாலு மூலைக்கு இந்த நெருப்ப எங்க நாலு மூலையில் தெரிய அங்க பாரு வாரத்து வருது நாலு மூளைக்கு தீயா? நாலு மூளை, நாலு மூளையா? சரி ரைட், முடியலப்பா. என்ன நாலு பக்கம் மூளை? இதா நாலு மூளைக்கு தீயா? அப்படி என்று நாலு மூளை தாங்க மத்தளகர அடிவாங்காத செத்த கம்மன் இரு. நாலு மூளைக்கும் புரோஜன் என்று சொல்லக்கூடிய மந்திரி தீபந்தத்தை வைக்கிறோம். நாலு மூளையும் திக்கன்று தீப்பிடித்து எரியுது. அப்ப நாங்க நான்கு பேரும் என் தாயான குந்தாதேவி அஞ்சு பேரும் அசந்து நித்திரையாகி கொண்டிருக்கிறோம். எங்க அண்ணன் பாக்குறாரு, எங்களை நாலு பேத்தையும் இந்த ஆண்டு ரெண்டு பேத்த தோல் மேல, இந்த ஆண்டு ரெண்டு பேத்த தோல் மேல தூக்கிட்டு எங்க அம்மாவை கையில எந்திக்கிட்டு வடக்க இருக்குது பாரு தூணு, அந்த தூணை எட்டி ஒரே உத உதைக்கிறாரு. நீ அங்க போய் விழுந்துருவ. முப்பத்தி ஆறு கிலோ தான் இருக்கேன். ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஏறிக்கிட்டு அந்த சுரங்க பாதை எங்க போகுது? நேரா இடும்பாவனம் போய் சேருது. இடும்பாவனமே நேரா போகுது. அந்த இடும்பாவனத்துல இது போல பெரிய வட்டப்பாறை. சரி, அந்த வட்டப்பாறை மேல நாங்க அண்ணன் தம்பிங்க நாலு பேரு, நாலு பேரு என் தாயான குந்தாதேவி ஐந்து பேத்தியும் அரக்கு மாளிகையில எப்படி தூங்கணுமே அதே மாதிரி அந்த தூக்கம் கிடையாம எங்க அண்ணன் கொண்டு போய் அஞ்சு பேத்தியும் அங்க படுக்க வச்சிடறாரு. எங்க வட்ட பாறை மேல? ஆமா, இடுபாவனத்துல அசந்து அஞ்சு பேரும் இத்தனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த இடுபாவனத்துக்கு சொந்தக்கார இடுபா சோறு எவரா போயிட்டேன். சரி, குளிருக்கு என்னங்க பண்றது? வாய் தான் கத்துது, கைகள் என்ன பண்றோம்? அதான் அலையறான் போத்த வாய் தான் கத்துனா கைகளை என்ன பண்றோம் நினைக்கிறேன். ஆள் அடிக்கிறான், அது கத்தி கிடக்குதுங்க. ஆறவியா டேய், உன் ஆறா கூப்பிட்டாங்க. நானே வந்துட்டேன் சாமி. பாத்தியா, ரெண்டு பூஜை போதா? உன்ன பத்து பூஜை வச்சுக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க எல்லாம் பாவம், அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். கம்மல் பெரிய பெரிய உழைக்கிறாங்க பாவம். சரி, அதனால அப்ப அஞ்சு பேரும் படுத்துட்டு இருக்கிறோம். அந்த இடும்பாவனத்துக்கு சொந்தக்காரன் இடும்பா சோறன் அவன் வந்து என்னைக்குமே இல்லாம நர மாநிலங்கள் ஐந்து பேர் வந்து நம்ம இடும்பாவனத்துல படுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனாகிய மதுவீமனுக்கும் இடும்பாசுரனுக்கும் ஒரு மலையும் மலையும் மோதலாம் எப்படி சத்த விடுமோ அது டீருக்கு 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 டீர் விழுவுது. எப்படி இன்னொருத்தர் சொல்லு?
கட்டதான் இல்ல இப்ப சொல்ல பாக்குற நான் பாக்குறேன் என் தாயாகிய குந்தாதேவியும் கண்மொழித்து பாக்குறோம். அப்படியே திக்குன்னு பாக்குறீங்க. அப்ப கண்மொழியும் மலை சேர்ந்தா எப்படி சவுண்ட் வர்ற மாதிரி சவுண்ட் வருதா? அப்ப கண்மொழித்து பார்த்தா இடும்பாசுரனும் எங்க அண்ணனும் சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சண்டை பண்ணி எங்க அண்ணனாகிய இடும்பாசுரன எங்க அண்ணா வீமசேன ஆகிய போல் ரெண்டா கிழித்து அறிந்திருக்கிறாங்க. யாரு இடும்பாசுரனா? இடும்பாசுரனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. சரி, அவ மும்மலை கமலக்கண்ணி. மும்மலை கமலக்கண்ணி. ஆமா. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? உன்ன நான் கேக்கணும், நீ என்ன கேட்க கூடாது. மூன்று மார்பு அப்படின்னு நான் சொல்றது. அப்ப நான் கல்வி கட்டினா கோமாளி வச்சு ஆடிப்படும். அந்த மூன்று மார்புன்னு நான் சொல்றேன் இல்லையாப்ப. அறிவாளி சாமி கரலா. அந்த அம்மா பிறந்த உடனே, சாமி உலகத்துல இரவனால படைக்கப்பட்ட பெண்களுக்கு இரண்டு சனம்தான் உண்டு. ஆனா இருக்கு மாறாக எனக்கு மட்டு மூன்று மார்பு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கையில மலையை ஆண்டு வரக்கூடிய ஆதிசிவனை கோரி அந்த அம்மா தவஞ்செஞ்சி கைலாச வாசனா கேக்குது. அப்ப பரமேஸ்வரன் சொல்றாரு, அம்மா எல்லாத்துக்கும் மாறாக உனக்கு மூன்று மார்போடு சின்னமா இருக்கிற உன்னை என்னைக்கு உன் கனமா உன்னை தாலி கட்டி போற கனமா உன்னை பாக்குறாரோ அப்ப நடுவாளுங்கிற மார்பு மறைஞ்சு போயிரும். சரி அப்படின்னு பரமேஸ்வரன் வரம் கொடுக்கிறாரு. இடும்பாசுரன் எங்க அண்ணன் ஒண்ணு போறாரா? எங்க அண்ணன் ஆறு கொண்டதுன்னு தெரியும்னு சொல்லி அந்த அம்மா வராங்க. சரி, எங்க அண்ணன் உங்க அண்ணன் நான் தான் ஒண்ணு அப்படின்னு கண்ணுத்து பாக்குறாரு. நடுவாளுங்கிற மார்பு மார்பு மறைஞ்சு போயிருது. அப்ப பரமேஸ்வரன் கொடுத்த வரம் பழிச்சிருச்சு. இவர் தான் என் கணவர். கட்டி போற கணவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கா பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கேக்குறாரு. எங்க அண்ணனுக்கு முன்ன பிறந்தவர் யாரு? தாராபோலம் படித்த தர்மராஜ மன்னங்கிறாரு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம அவர் எப்படி பண்ண முடியும்? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அரிராம கண்ணனை கூப்பிடுறாங்க. அப்ப அரிராம கண்ணன் சொல்றாரு, தர்மா இதுக்கு ஒரே வழி என்னன்னா காட்டுல இருக்கிறது பாரு முருங்க. அந்த முருங்க மரத்தை வெட்டி நீ முருங்க மரத்துக்கு தாலி கட்டு. காட்டு முருங்கை வெட்டி. அது காட்டு முருங்க. சரி, எங்க அண்ணன் தரும்பரு வந்து அந்த காட்டு முருங்கை தாலி கட்டினதுனால அதுக்கு இன்னைக்கும் பேரு முருங்க மரத்துக்கு பேரு கல்யாண முருங்க. ஓ, கல்யாண முருங்க. முருங்க மரத்துக்கு இன்னைக்குமே கல்யாண முருங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி, காட்டு முருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப முன்னாடி காட்டு முருங்க, இப்ப கல்யாண முருங்க. எங்க அண்ணன் வந்து தாலி கட்டினதுனால கல்யாண முருங்க. சரி, எங்க அண்ணன் முருங்க மரத்துக்கு தாலி கட்டிய பிறகு மும்மல கமல கண்ணுக்கு எங்க அண்ணன் வேமச்சானம் தாலி கட்டுறாரு. தாலி கட்டி முன்னூத்தி மங்கலம் போறாரு. பக்காசுரனை மடிக்கிறாரு. பக்காசுரனை மடித்து பாஞ்சால தாசம் சென்று பாஞ்சாலிய திருமணம் செஞ்சு மறுபடியும் அஷ்ணாபுரம் போறோம். அப்ப எங்க பெரியப்பா திருதராடி மணி என்ன செய்யறாரு? அரக்கு மாளிகையில ஐவர் பஞ்ச பாண்டவரும் மாண்டு மடிஞ்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி துரியோதனம் போய் கேக்குறோம். என்ன பண்ற அப்பா? சித்தமா மக்கள் பாண்டவர் அஞ்சு பேரும் மாண்டு மடிஞ்சிட்டாங்க. டெல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்ணாபுரத்தை எனக்கு முடிசூட்டி வைங்க அப்படின்னு சொல்லி போய் துரியோதனம் கேக்குறான். அவரு வந்து நேத்திரம் இல்லாதவரு. சரி, அவருக்கு தெரியுமா? கண்ணுமே தெரியாது. சரி, பாண்டவர் செத்து போயிட்டாங்க. மகன் துரியோதனுக்கு அஷ்ணாபுரத்தை முடிசூட்டி வச்சிடலாம் அப்படின்னு முடிசூட்டி வச்சிடறாரு. அப்ப எங்க அண்ணன் கேக்குறாரு, பெரியப்பா அரக்கு மாளிகையில மாண்டு மடிச்சுட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா நாங்க மாளல, பரந்தாமனோட தப்பி பிழைச்சிட்டோம். இப்ப நாங்க பிழைக்கிறதுக்கு என்ன வழி வழி அப்படின்னு கேக்கும் பொழுது அப்ப எங்க பெரியப்பன் சொல்றாரு, அரக்கு மாளிகையில பாண்டவர் அஞ்சு பேரும் மடிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி மகனாகிய துரியோதனுக்கு முடிச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க பிழைக்கிறதுக்கு என்ன வழி? என்ன வழி? அதோ பாரு, உப்பு விளையாத கடல் பூமி இந்திர காண்டாவனம் இருக்கு. அந்த காண்டாவனத்துல இல்லீங்க, நீ பாருங்க காண்டாவனம் உப்பு விளையாத கடல் பூமி காண்டாவனம் இந்திர காண்டாவனம் இருக்குது. அங்க போய் ஐயர் பஞ்ச பாண்டவரம் குடியேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா போய்
உப்பு விளையாத இந்திர காண்டாவனம், அந்த காண்டாவனத்துல போய் உப்பே விளையலன்னா அது எப்படி இருக்கும்? எப்படிங்க வெள்ளம் பண்ண முடியுமா? நான் சாதாரணப்பட்டாளா? சரி, நான் சாமானத்துல வருவனா? நீ இப்ப கை வேலைத்தார காவேரி புட்டா, நீ சது சேதாரனாளா வந்து பார்த்த? நீ என்னங்க சொன்னீப்ப? என்னானே ஜாமன்ல ஒரு ஆளான்னு கேட்டிங்க? அது ரைட்டு. நம்ம கை வளர்த்தா தறி போறீங்கல்ல, தறி ஓட்டுறது. அதத்தான் நான் சொன்னேன். இல்லைங்க அஜய், அவனைத்தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். உப்பே விளையாது காண்டாவனம், அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க நாயத்தை. என்ன தப்பா கேட்டா ஆரே ஒருத்தர் கேளுங்க. என்ன கேட்டப்பா? கேமராவோட ரீப்ளே பண்ணி சும்மா இருக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுக்கு என்ன வேலைன்னு சொன்ன நீ? எனக்கு ஒருத்தான் கை வேலை, ஒரு கை சேரை பிடிப்ப, ஒரு கையில கீரை பிடிப்பேன். இது கை வேலை தான். நீ அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தாலும் அப்ப மங்கட்டு சிங்கி முறைச்சு கேக்குறாரு. அந்த இந்திர காண்டாமணத்தை என் காண்டி பங்கனையால தகுணம் செஞ்சு தேவலோகத்துல இந்திர லோகம்னு பேரு, அமராவதி பொண்ணு லோகம் இந்திர லோகம் தேவலோகத்துக்கு அது அப்படி பேரு. நான் பூலோகத்துல என் காண்டிபகனையால தகனம் செய்து அதுக்கு இந்திர பிரசவம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்திர பிரசவம் என்று பேர் சுட்டுறீங்க? ஆமா. சரி, காண்டிபகனையால அண்ணனாகிய தருமரு அரசன், அருங்கிலி பாஞ்சாலி, ராணி தேவி. சரி, அப்படி எங்க எந்திர பிரசவத்துல? ஆமா. சரி, அரசாட்சி செய்ய இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை பேருங்க? ஆத்து மணல கூட எண்ணி பிள்ளை. சரி, அர்ஜுனோடைய தேவிமார்களை எண்ண முடியாதோ? அப்படித்தாங்க இருக்கணும். மனுஷனா போறதா இருக்கணுங்க. என்ன குடி கூத்தியா கூத்து என்ன சாப்பிட்டோம்? மண்டி போட்டு கடிச்சிட்டு வாய வச்சுக்கிட்டு. என்ன வாய என்ன கடிச்சிட்டு? நீ அர்ஜுன் கூத்தியாவா? பழமொழி அப்பயே சொல்லுவாங்க. எந்திரிச்சுவா, அடிக்க மாட்டோம், எந்திரிச்சுவா. சொல்லு, ஆத்து மணல கூட எண்ணி பண்ணலாம். சரி, ஆத்துல எத்தனை மணல் இருக்குது? என்ன முடியுமா அந்த மணல எண்ண முடியுமா? என்ன முடியாதான். அர்ஜுனுடைய கூத்தியாவையும் அதை கூட எண்ணி பண்ணலாமா? ஆனா என் கூத்திமார்களை எண்ண முடியாதான். அத்தனை பேரு ஆத்து மணல எண்ணக்கலாம் என் கூத்தியா அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? பழமொழி தான் அப்படி. ஆனா எனக்கு இருப்பது பத்தே பத்து மனைவிமார்கள் மட்டும்தான். பத்தே பத்து பேர் மட்டும்தான். அதுக்கு மேல கூத்தியா மட்டும்தான் அதிகம். பண்டாட்டிங்களே பத்து பேர் தாண்டா? பண்டாட்டி தான். பண்டாட்டி வேற, கூத்தியா வேறங்க. கூத்தியானா சரி விடுங்க, எத்தனையோ பண்ணிட்டு போங்க. எனக்கு என்னது, எனக்கு நமக்கு எதிர ரொம்ப நாம ஏன்னா நாய தொடுவானா? அதையே நம்மள புடுக்கடிப்பானா? எதுக்கு ராவடி? யார் நாய்ங்கிற என்ன உங்களை சொல்லுங்க. பொதுவா சொல்றேன், உலகத்துல நாய் இப்படித்தான் போவோம். நீ பூச்சியாப்ப பொன்னாடி கூட கட்டுவா, எனக்கு தேவையான வேலை. அப்ப நாய் கடிப்பானா புடுக்கு கடிப்பான்னா? நாங்க மத்த நாட்டி சண்டைக்கு போக கூட, நீ என்ன நானே பேசிக்கிறேன். நானு போக தெரியும் ஆறா நாய்ங்கிற உன போய் நாய் சொல்லணும். நாயா அவரை மட்டும் சொல்லலாமா? அவன் சொல்லு. நானு பாவம் இல்ல, அவன் நானும் ஜகல ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டிக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அவன் மொண்டாட்டி அவன் மொண்டாட்டியும் கொண்டாடித்தான். சொல்லுங்க, அது போய் உம்மா இருக்க கட்ட சொல்லுவோம். மருமகாரு மவார்னு. அப்படி இருந்தாலும் இன்று அண்ணனாகிய தர்மரை பார்க்க போக வேண்டும். அண்ணனா ஐய,